Hi dears, Assalamualaikum. Welcome to our channel and Fiamra SF. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓணம் சத்யா கேக் தான். ஓணம் சத்யா கேக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். இந்த கேக்கு எப்படி ஃபாண்டன்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் ஃபாண்டன்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார், சுகர் பவுடர், மில்க் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஃபாண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். பச்சை கலர் ஆட் பண்ணி முருங்கா ஷேப் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர் ஆட் பண்ணி வாழைப்பழம் செஞ்சுருக்கோம். நம்ம இப்போ சிப்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நிஜமான வாழைப்பழம் தான் எடுத்திருக்கோம். அது கூட எல்லோ கலரை சிப்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட்டில் அப்பளம் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஃபாண்டன்ட்டில் செஞ்ச பனானா. வெனிலா ஸ்பாஞ்சை ஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கேக்கை லீஃப் மாதிரி ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். லீஃப் மாதிரியே தெரியறதுக்கு க்ரீன் கலரில் ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். இது சென்டரில் ஒரு ஸ்டிக் வச்சு வரி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம லீஃபில் க்ரீன் கலரில் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒயிட் சாக்லேட் கனாஷே கூட க்ரீன் கலர் ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இல்லாட்டியும் ஸ்க்ராப்பர் வச்சு கூட நீங்கள் வரி போட்டுக்கலாம். ஸ்லாண்டிங்காக லைனிங் போடணும், அப்போ தான் லீஃப் மாதிரியே இருக்கும். நம்ம லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு வச்சிடலாம், மில்க் பவுடர். டெக்கரேஷனுக்கு வேண்டி பழமும் பிரெட் க்ரம்ஸும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சிப்ஸ் வைக்கிறோம். அடுத்து சக்கரவர்த்தி வச்சிடலாம். சக்கரவர்த்திக்கு நம்ம பூஸ்ட்டு அப்புறம் கனா ஷேப் வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கோம். பீட்ரூட் பச்சடி வச்சுக்கலாம். பீட்ரூட் பச்சடிக்கு ரெட்டும் ஒயிட் சாக்லேட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒயிட் கனாஷும் ஸ்ட்ராபெரி க்ரஷும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓலன் வச்சுக்கலாம். ஓலனுக்கு ஒயிட் சாக்லேட் கனாஷும் வாழைப்பழமும் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கோம். காலன் வச்சுக்கலாம். காலன் செய்யறதுக்கு விப்பிங் க்ரீமும் எல்லோ கலரும் பனானா வச்சுருந்தா நம்ம செஞ்சுருக்கோம். இதே இதை நீங்கள் ஆப்பிளும் ப்ரெட்டும் வச்சு செய்யலாம். கூட்டுகறி இதே போல் விப் க்ரீம் வச்சு பழங்கள் வச்சு செஞ்சுருக்கோம். எரிசேரி எரிசேரி பண்ணுறதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ், சாக்லேட் கனாஷ், விப்பிங் க்ரீம், பனானா சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். அவியல் ப்ரெட் துண்டு வச்சு எல்லோ கலர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். கேபேஜ் தோரனுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி எல்லோ கலர் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ பனானா வச்சுக்கலாம், அதாவது ஃபாண்டன்ட் வச்ச பனானா. ரைஸுக்கு வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். வறுத்தரிச்ச சாம்பாருக்கு விப் க்ரீமும் டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் கனாஷும், ஃபாண்டன்ட் முருங்காவும் கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி புளி டார்க் சாக்லேட் கனாஷ் வச்சு பண்ணியிருக்கோம். மேங்கோ பிக்கிளுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபாண்டன்ட் அப்பளத்தை வச்சுக்கலாம், அதாவது பப்படம். நம்மளோட ஓணம் சத்யா கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.